கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மூலமாக மாதம் 2000 உதவித்தொகை ப்ளஸ் உதவியாளர் உதவித்தொகை 1000. இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு வர tnesevai.tn.gov.in அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பயனாளர் உள்நுழைவு இருக்கும், இன்னொன்று துறை உள்நுழைவு. துறை உள்நுழைவு அப்படிங்கிறது இசேவை ஐடி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்காக மட்டும், பொதுமக்களுக்கு பயனாளர் உள்நுழைவு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்கள். பெயர், பிறந்த தேதி, ஆதார் நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், இப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட் கொடுத்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இசேவை ஐடி கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த கேப்சா கோட் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து அதில் என்டர் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகள் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் தான் இருக்கும், மொத்தம் 5 ஆப்ஷன் தான் இருக்கும். அதில் 202 மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மொபைல்லையே. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு ப்ரொசீடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கேன் நம்பர் கேட்கும். ஏற்கனவே கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் கேன் நம்பர் இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு விவரங்களை இங்கே வந்து பூர்த்தி பண்ணணும். நீங்கள் இது வழியாக வந்து பண்ணும்போது சில நேரத்தில் அக்கௌண்ட் கிரியேட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் இப்படி வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வழியாக வந்து இந்த கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் இங்கே வந்துடலாம். மறுபடியும் இதே இடத்துக்கு சர்ச் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும். அப்படியே கீழே அந்த மொபைல் நம்பருக்கு எத்தனை கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அது நேராக இருக்க யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்க நேராக இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 நம்பர் தான் வரும், அந்த 4 நம்பரையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே கீழே உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் வந்துடும். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கிற விவரங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ப்ரொசீடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீடு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்குறாங்க, ஆமான்னு சொல்லி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போது என்னென்ன விவரங்கள் கேன் நம்பரில் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். அப்படியே நாம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப விவரங்கள் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற விவரங்களை எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணால் போதும். ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்ப விவரங்களில் கேட்டகரி ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நான் கொடுக்கறது கடும் ஊனமுற்றோர். அதுக்கப்புறமும் நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டைப் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஓப்பனில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து அந்த கேட்டகரியும் செலக்ட் பண்ணணும், இல்லைனா விட்டுறலாம். அது வந்து ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத இதை செலக்ட் பண்ணணும். இந்த செலக்ட் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா 75% மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. 75%-100% வரைக்கும் இருக்கும். இதில் உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கடும் ஊனமுற்றோர் செலக்ட் பண்ணணும். அதில் நீங்கள் எந்த பாதிப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்களை இதில் டைப் பண்ணிக்கணும். கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு நேஷனல் ஐடி கார்டு யூடிஐடி அதாவது தேசிய அடையாள அட்டை நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணணும். யூடிஐடி கார்டு இருக்கு இல்லையா அந்த நம்பரை வந்து இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மூலமாக புக்குக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு அதாவது யூனிக் டிசபிலிட்டி ஐடி அந்த கார்டு நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டு டெம்பரவரியாக பர்மனெண்ட்டாக அப்படிங்கிறத அட்டை வகையை தேர்வு பண்ணிவிட்டு அது கீழே டெம்பரவரி அப்படின்னா மட்டும் அந்த கார்டுக்கு எவ்வளோ நாள் வேலையீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டை வந்து என்டர் பண்ணிக்குவாங்க. 2025 2024 இல்லை 27 அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுடைய வங்கி விவரங்கள்
இதில் வந்து உங்களுடைய பேங்க் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணணும். அதாவது உதவித்தொகை பெறுவதற்கு நம்ம இப்போ அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேங்க் எந்த பேங்க்கில் இருக்குதோ அந்த நேம் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பேங்க் எந்த பிரான்ஞ்சில் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அதுக்கு கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கும் கீழே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் எம்ஐசிஆர் கோடு, இது ரெண்டையும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் எம்ஐசிஆர் கோடு கரெக்டாக என்டர் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கடைசியாக செல்ஃப் டெக்ளரேஷன் அது வந்து டிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொடுத்துருக்கிற விவரங்கள் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் 200 KB எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 10 KB 50 KB 200 pixels எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு இந்த செலக்ட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது செலக்ட் டாக்குமெண்ட். அதில் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த ரைட் சைடில் இந்த பாக்ஸில் நம்பர் 1, இது முதல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால நம்பர் 1 போடுங்க. நம்பர் 1 கொடுத்துட்டு இப்போ ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஃபைல் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கணும், அதாவது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அப்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்துலேயே அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஷோ ஆனால் கரெக்டாக அப்லோட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனி ஐடி ப்ரூஃப் பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர் கொடுத்து ப்ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ எல்லா ப்ரூஃபும் இதே மாதிரி 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ எல்லா விவரங்களும் இருக்கும். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பில் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இது மாதிரி வரும். இப்போது ஓகே அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இந்த பில் டீட்டெயில்ஸ் என்னங்கிற விவரங்கள் இதில் இருக்கும். இப்போது இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கியூஆர் கோடு, யூபிஐ, இப்படி எதை பயன்படுத்தி நீங்கள் பணம் கட்ட போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். ரிக்வெஸ்ட் கொடுத்து பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் இதே ப்ரௌசருக்கு வந்துடுங்க. வந்துட்டு பாருங்கள், அப்படி இருந்தால் நீங்கள் பில்லை எடுத்துக்கலாம். இல்லை வெளியே வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் அதே கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். சேவ்ட் அப்ளிகேஷன், சப்மிட்டட் அப்ளிகேஷன், இந்த வரிசையில் ரீப்ரிண்ட் ரெசிப்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெசிப்ட் டவுன்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இப்போ டேட் கொடுத்துருங்க, எந்த டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க மேலே. அதுக்கப்புறம் முடிவு டேட், ஆரம்ப டேட், முடிவு டேட் ரெண்டையும் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு கீழேயே இப்போது அப்ளை பண்ண அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் பிரிண்ட் ரெசிப்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது அப்ளை பண்ண ரெசிப்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை வச்சு கூட நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கரெக்டாக உதவித்தொகைக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை லாகின் பண்ணியும் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், நேரடியாகவும் பார்க்கலாம். இப்போது லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல செக் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட், ஆரம்ப டேட், முடிவு டேட் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. வேணும்னா வியூ டாக்குமெண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இப்போ லாகின் பண்ணி பார்த்துருக்குறோம். இப்போது நேரடியாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் நம்பர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் இதிலேயே ஷோ ஆகுது. ஓகே நண்பர்களே, நீங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி, மன வளர்ச்சி குன்றியோர், தசை இதுவால் பாதிக்கப்பட்டோர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டோர் அப்படியா இருந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஆன்லைனில் விண்ணப்பம் கொடுத்தீங்க, விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 2000+1000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.